ஹாய், ஹலோ, வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனல்ல 2014 கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ஒரு கேஸை பத்தி தான் பார்க்க போறோம். கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணராயபுரம்ன்ற தாலுகாக்கில பிச்சமட்டின்ற கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல வந்து பொன்னுசாமி நாகவள்ளி அப்படின்னு ரெண்டு பேர் வசிச்சு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. ரெண்டாவது பொம்பளை பிள்ளை பேர் வந்துட்டு வினிதா. அவங்க 2014 பிளஸ் டூ முடிச்சிருக்காங்க. வினிதாவோட அக்காவுக்கு வந்துட்டு பிளஸ் டூ முடிச்ச உடனே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டுல. அது மாதிரி நம்மளையும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோன்ற பயத்துல வினிதா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய், இல்லப்பா நான் படிக்கணும், எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வினிதாவோட பேரண்ட்ஸ் வந்துட்டு, இல்லம்மா நம்ம வீட்டுல படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி இல்ல, அதனால படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வினிதா வந்துட்டு, இல்லப்பா நான் வேலைக்கு போய்கிட்டே என்னோட படிப்பு செலவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா வினிதா பாலிடெக்னிக் காலேஜ்ல டிப்ளமோ ஒண்ணு அப்ளை பண்ணிட்டு அதோட சேர்த்து வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு கொசுவலை கம்பெனிக்கு தான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வினிதா காலேஜ் படிச்சுட்டேவும் லீவ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க கிராமம் பிச்சம்பட்டி இருக்குல்லையா, அங்கிருந்து கிருஷ்ணராயபுரத்துக்கு 2 கிலோமீட்டர் சைக்கிள்லே போவாங்களாம். கிருஷ்ணராயபுரத்துல சைக்கிள்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா கரூருக்கு வந்துட்டு வேலைக்கு போவாங்களாம். அந்த கொசு வலை கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்களாம். போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு 6 to 7 மணி ஆகுமா. அதுக்கப்புறமா சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாங்களாம். இதே வழக்கத்தை டெய்லியும் வச்சிருக்காங்க. ஜூன் 23, 2014 திங்கக்கிழமை அன்னைக்குதான் அவங்க ஊர்ல மாரியம்மன் கோயில் திருவிழாவா. வெளியூர்ல இருந்தும் நிறைய பேரு திருவிழாவுக்காக வந்திருக்காங்க. வழக்கம் போல வினிதா வேலைக்கு போயிட்டு அப்படியே திருவிழாவுக்கும் போயிட்டு லேட்டாதான்ப்பா வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் சொல்லிட்டு வினிதா வழக்கம் போல வேலைக்கு கிளம்பிடுறாங்க. வினிதா எப்பவும் வீட்டுக்கு 6:30 to 7 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாங்களாம். ஆனா அன்னைக்கு வந்துட்டு 7 மணி ஆகியும் வினிதா வரலையா. ஒருவேளை நம்ம அம்மாக்கு கோயிலுக்கு தான் போயிருக்காளோ, போயிட்டு லேட்டா தான் வருவா போல அப்படின்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணி பாத்துருக்காங்க. நைட்டு 10 மணி ஆகியும் வினிதா வீட்டுக்கு வராதனால அவங்க பேரண்ட்ஸ் அவங்களோட சொந்தக்காரங்களை கூப்பிட்டு, இந்த மாதிரி வினிதா இன்னும் வீட்டுக்கு வரல, கிருஷ்ணராயபுரத்துல இருக்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் வினிதா அங்க இருக்காளா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே போய் தேடி பாக்குறாங்க. வினிதா எங்க தேடியுமே கிடைக்கல. கிருஷ்ணராயபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வினிதா இல்லன்னு உடனே சில சொந்தக்காரங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, கரூர்ல கொசு வலை கம்பெனில வேலை செஞ்சா இல்லையா, அங்க போய் கேட்டு பாக்குறாங்க. ஆனா அந்த கம்பெனில இருக்கவங்க எல்லாரும் சொல்றாங்க, அவன் நேரத்தோட வந்துட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நேரத்தோடய கிளம்பிட்டாலே, எப்பயும் போல அதே டைம்ல கிளம்பிட்டாலே, இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க எல்லாருமே பஸ் ஸ்டாண்டு அங்க இங்கேயும் தேடிட்டு அங்க இல்லன்னு உடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க சொந்த ஊர் பிச்சம்பட்டியில இருந்து கிருஷ்ணராயபுரத்துக்கு இடையில ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, அங்க ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே தேடி பாக்குறாங்க. அந்த 2 கிலோமீட்டருமே வெறும் தோட்டந்தோரவா இருக்கு, பரவாயில்லன்னு நைட்டோட நைட்டா எல்லாருமே சேர்ந்து தேடி பாக்குறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கிறப்போ செந்தில் வெறும் கீரல்களா இருந்திருக்கு. அப்ப கீரல்களா இருக்கிறத அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பாத்துட்டு, கண்டிப்பா இந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுதான் சாகடிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. வினிதாவை பார்த்த அவங்க அப்பா அவங்களோட சொந்தக்காரவங்க எல்லாமே ரொம்பவே கதறி அழுதுருக்காங்க, ரொம்பவே பதறியும் போயிருக்காங்க. இந்த மாதிரியா நம்ம பொண்ணுக்கு நடக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சு அழுதுருக்காங்க. வினிதாவுக்கு அப்படியே அன்னைக்கு நைட்டு என்னதான் நடந்துச்சு, யாருதான் வினிதாவை கொலை பண்ணுனா அப்படின்றத எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 2014 கரூர்ல நடந்த ஒரு கேஸ பத்தி தான் ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. போலீஸ்காரவங்களுக்கு தகவல் கிடைச்ச உடனே சம்பவ இடத்துக்கு வந்து வினிதாவோட உடலை கைப்பற்றி பரிசோதனை மேற்கொள்றாங்க. அதுக்கப்புறமா வினிதாவோட பேரண்ட்ஸு வினிதாவோட ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே சேர்ந்து, இது வந்து ஜாதி பிரச்சனைனால தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை வந்துட்டு கிளப்புறாங்க. இதனால கலவரம் கூட ஏற்படலாம் அப்படின்ற சூழ்நிலை வந்து இருக்கு. இந்த சூழ்நிலையை அறிஞ்ச கரூர் போலீஸ்காரவங்க எல்லாருமே இந்த பிரச்சனையை டைரக்டா ஐஜி லெவல்ல கொண்டு போய் தெரிவிக்கிறாங்க. ஐஜி லெவல்ல இருக்கிறவங்க உடனே இந்த பிரச்சனையை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு
அப்படின்னு கரூர் எஸ்பி, டிஐஜி, திருச்சி எஸ்பின்னு மூணு குழுவா பிரிச்சு 20 போலீஸ்காரவங்களை, அதாவது பெரிய பெரிய போலீஸ்காரவங்களை சம்பவ இடத்திற்கு வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வினிதா இறந்து கிடந்த இடத்துக்கு உடனே போறாங்க. போய் ஏதாவது ஒரு துப்பு கிடைக்காதா அப்படின்னு ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சு தேடி பாக்குறாங்க. இப்படி ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வந்து கிடைக்காதான்னு எல்லாரும் தேடி பார்த்துட்டு இருக்கிறப்போ திருச்சி எஸ்பியா இருந்தவங்க ராஜேஸ்வரி மேடம் அவங்க கண்ணுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு தென்படுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஹோஸ் வந்துட்டு அங்க கிடக்கு. அதுல வந்து ஒரு சொட்டு பிளட் வந்து கிடக்கு. அந்த பிளட்ட உடனே எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்றாங்க. அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அந்த பிளட் வந்து ஒரு ஆணோட பிளட் தான் அப்படின்றத வந்துட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த ரத்தம் வந்துட்டு ஒரு கொலைக்காரனோட ரத்தமா தான் இருக்கும் அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறமா வினிதா ஃபேமிலிக்கு யாராச்சும் எதிரிங்க இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சு அவங்களோட ரத்தத்தையும் எடுத்து அதோட ஒப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா எந்த ரத்தமுமே அதோட மேட்சா இல்ல. பக்கத்து ஊர்ல தப்பு செஞ்சிருப்பாங்க இல்லையா முன்னாடி ஏதாச்சும் அந்த மாதிரி குற்றவாளிகளை பிடிச்சு அவங்களோட ரத்தத்தையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எதுவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகல. அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல திருவிழா நடந்ததுனால திருவிழாவுக்கு நிறைய பேர் வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருப்பாங்க. இதை யார் பண்ணது அப்படின்னு தெரியாம போலீஸ்காரங்க இருந்தப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த சமயத்துல ஒரு பால்காரர் வந்துட்டு வராங்க. அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு அதே வெத்தலைக்காட்டு பக்கத்துல ஒரு வெளியூர்காரரை நான் பார்த்தேன். பார்த்தது மட்டும் இல்லாம அவர் வண்டியும் அங்க நின்றுந்துச்சு. நான் அவரை கூப்பிட்டு என்னங்க இந்த இடத்துல இருக்கீங்க நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன். நான் வந்துட்டு திருவிழாக்காக வந்திருக்கேன், எனக்கு யூரின் வந்துச்சு, அதனால நான் வந்துட்டு இங்க யூரின் பாஸ் பண்றதுக்காக நிறுத்தி வச்சிருக்கேன் வண்டிய அப்படின்ற மாதிரி அவர் என்கிட்ட சொன்னாரு. ஒருவேளை அவரா கூட கொலைக்காரனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அங்க அடையாளத்தெல்லாம் சொல்லிட்டு போறாரு. அந்த பால்காரர் சொன்ன அங்க அடையாளத்தை வச்சு போலீஸ்காரவங்க வந்துட்டு மறுபடியும் விசாரணையை வந்துட்டு மேற்கொள்றாங்க. அதுக்கப்புறமா போலீசார் பழைய கிரிமினல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி யாராச்சும் இவர் சொன்ன அங்க அடையாளத்துல இருக்காங்களா அப்படின்றத எல்லாரும் தேடி பாக்குறாங்க. இருந்தாலும் போலீஸ்னால கண்டே பிடிக்க முடியல. சரியா ஜனவரி 7, 2015 அன்னைக்கு கரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய சிந்தாமணின்ற கிராமத்துல ராமச்சந்திரன் ரவண வந்துட்டு திருட்டு கேஸுக்காக போலீஸ்காரவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவனை ஸ்பிளண்டர் ராமச்சந்திரன் சொல்லுவானா, ஏன்னா அவன் டூ வீலரை வந்துட்டு திருடி எல்லாத்துக்கும் சேல் பண்ணி விப்பானா, அதனால அவனை வந்துட்டு ஸ்பிளண்டர் ராமச்சந்திரன் சொல்லுவாங்களா. அவனை விசாரிச்சுட்டு இருக்கும் போதே அவனோட அங்க அடையாளம் எல்லாமேவும் இந்த கேஸ் வினிதா கேஸ் இருக்கு இல்லையா அந்த கேஸுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சான். அது மட்டும் இல்லாம சும்மா சாதாரணமா விசாரிச்சுட்டு இருக்கிறப்பயும் அவன் வினிதாவோட ஊருக்கு அதாவது மாரியம்மன் கோயில் திருவிழா நடந்துச்சு இல்லையா அந்த திருவிழாவுக்கு ஸ்பிளண்டர் ராமச்சந்திரன் வந்ததா ஒரு நியூஸ் வந்துட்டு போலீஸ்காரவங்களுக்கு கிடைக்குது. உடனே போலீஸ்காரவங்க ஸ்பிளண்டர் ராமச்சந்திரனை முட்டிக்கு முட்டி தட்டி ரொம்ப தீவிரமா விசாரிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா அவன் வந்து உண்மையை ஒத்துக்கிறான். ஆமா சார், நான் தான் அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பொண்ணை சாகடிச்சேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அந்த பிளாக் கலர் ஹோஸ்ல இருந்துச்சுலே அந்த பிளட்டும் இதுவும் 100% சேமா இருந்திருக்கு. அதுல இருந்து இவன் தான் கொலை பண்ணிருக்கான் அப்படின்றத போலீஸ்காரவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா ராமச்சந்திரன் படிப்படியா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆமா சார், அந்த ஊர்ல மாரியம்மன் கோயில் திருவிழா நடந்துச்சு இல்லையா, அதுக்காக நான் அங்கிருந்து வந்தேன். வர வழியில டாஸ்மாக் கடையில சரக்குலாம் வாங்கிக்கிட்டேன். வாங்கிட்டு சரக்கு அடிக்கிறதுக்காக வெத்தலக்குடி காட்டுக்குள்ள போனேன். அங்க உட்காந்து சரக்குலாம் அடிச்சுட்டு இருந்தேன். சரக்கு அடிச்சு முடிச்சதும் போதை எனக்கு தலைக்கேறிடுச்சு. உடனே நான் வெத்தலைக்காட்டுல இருந்து வெளியில வந்தேன். வரப்போ வினிதா அங்கிருந்து சைக்கிள்ல வரத பார்த்தேன். உடனே அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு போதை தலைக்கேறினால என்ன செய்யறோன்னு தெரியல. உடனே அந்த பொண்ணு கிட்ட வெத்தலை காட்டுக்குள்ள வெத்தலை கொடியெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேம்மா, அது பெரிய கொடியா இருக்கனால என்னால தூக்க முடியல, நீ வந்து தூக்கி என் தலைமையில வச்சு விடுறியா அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்டேன். உடனே அந்த பொண்ணு சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தா. வந்த உடனே அந்த பொண்ணு கிட்ட கத்தியெல்லாம் காட்டி அவன் நகையெல்லாம் பறிச்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு தன்னுடைய ஆசைக்கு இணங்கும்படி சொன்னேன். அந்த பொண்ணு கத்தி கூச்சலிட்டதுனால அந்த பொண்ணு 2 அடிச்சு கழுத்தை வந்துட்டு நெரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பொண்ணு உடனே இணைய கை காலில் வச்சு கீற ஆரம்பிச்சிட்டா. அதுல இருந்து கீரின ரத்தம் தான் அங்க பட்டுச்சு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் பாலியன் வல்கொடுமை செஞ்ச பின்னாடி எழுந்து பார்த்தப்போ அந்த பொண்ணு இறந்து கிடந்ததை நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு செத்து போயிட்டாளே அப்படின்னு நான் அங்க அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு வெளியே வந்தப்போ தான் அந்த பால்காரர் வந்து என்னைய பார்த்தாரு.
அதுக்கப்புறமா போலீஸ்காரவங்க ராமச்சந்திரனை பிடிச்சி ஜெயில அடைச்சிட்டாங்க. சரியா December 8, 2016 மைனரான வினிதாவை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சதுனால ராமச்சந்திரனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வந்து மகளிர் அதாவது கரூர் மகளிர் நீதிமன்றம் வந்துட்டு வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம 2 வருட கடுங்காவல் தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம சாகு வர சிறையிலேயே தான் அவன் இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு தண்டனை வந்துட்டு அளிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் வந்துட்டு சாகுற வரைக்கும் சிறையில தான் இருக்கணும் அப்படின்ற தண்டனை வந்துட்டு அவனுக்கு கிடைச்சிருக்கு. அவ பிறந்ததுல இருந்தே இப்படித்தான் இருக்கானா இல்ல மது போதையில இருந்தனால இந்த மாதிரி ஆனானா அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் அன்னைக்கு அவன் குடிக்காம இருந்திருந்தா இந்த தவறு நடந்திருக்காது இல்லையா? அந்த வினிதாவும் உயிரோட இருந்திரு. பாவம் அந்த பொண்ணு, இவன் குடிச்சனாலும் அந்த பொண்ணோட உயிர் வந்துட்டு போயிருச்சு. ஓகே, தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.